புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நாடோடிமன்னன் படம் சூப்பர் ஹிட் ஆகி வெள்ளி விழா கொண்டாடியது. படத்தின் வெற்றி விழாவை தியேட்டரிலோ வேறு அரங்கிலோ நடத்த ஒப்புக்கொள்ளவில்லை எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் தான் இந்த படத்தை மகத்தான வெற்றி படமாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் முன்னால் தான் இந்த விழாவை நடத்தணும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அதுவரை வேறு எந்த தயாரிப்பாளரும் எந்த படத்துக்கும் அந்த மாதிரி விழா எடுத்ததில்லை. மதுரை நகரில் தமுக மைதானத்தில் மாபெரும் விழா நடைபெற்றது. 10 லட்சம் பொதுமக்கள் ரசிகர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவுக்கு முன்பு 4 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் ஊர்வலமாக மதுரை நகரின் வீதிகளில் உலா வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். 3 மணி நேரம் நடைபெற்ற ஊர்வலத்தை பல்லாயிரக்கணக்கான மதுரை மக்கள் கண்டு ஆரவாரம் செய்தனர். சாரட் வண்டியில் எம்ஜிஆர் அவர்களின் தலைக்கு பின்னால் உலக உருண்டை சுற்றும். சாரட் வண்டியில் எம்ஜிஆர் மட்டுமே தனியாக பவனி வந்தார். மதுரை தமுக மைதானத்தில் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை 5 மணி நேரம் சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மதுரை முத்து சிறப்பாக செய்திருந்தார். நாவலர் நெடுஞ்செழியன், சத்தியவாணி முத்து, என் வி நடராஜன் போன்ற அப்போதைய திமுக தலைவர்கள் பலர் இன்று மாலை விழாவில் கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களையும் மற்ற கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பாராட்டி பேசினர். மேடையில் மதுரை மக்கள் சார்பில் 110 சவரணியில் செய்யப்பட்ட தங்கவாளினை எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கினார் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். மதுரை தமுக மைதான விழாவுக்கு ஒப்பாக சென்னையிலும் நாடோடிமன்னன் படத்துக்கு வெற்றி விழா நடந்தது. சென்னை SIAA திடல் மைதானத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையில் விழா நடைபெற்றது. நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் கேடயம் வழங்கி கௌரவித்தார் அண்ணா அவர்கள். டான்ஸ் ஸ்டண்ட் நடிகர்கள் மேக்கப் மேன் உள்ளிட்ட அனைவருக்கும் அரை சவரனில் ஒரு மோதிரம் வழங்கப்பட்டது. அந்த மோதிரத்தில் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்துக்கள் ஆங்கிலத்தின் ஒன்றின் மேல் ஒன்றாக பொறிக்கப்பட்டிருந்தன. விழாவில் பேசிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாமரத்தில் எத்தனையோ பழங்கள் இருக்கின்றன, அதில் ஒரு பழம் மட்டும் ஜொலிக்கிறது, இந்த பழம் எங்கள் மடியில் விழாதா என்று பலரும் மடியை விரித்தனர். காமராஜரும் மடியை விரித்தார், நானும் மடியை விரித்தேன். அந்த பழம் என் மடியில் விழுந்தது, அதை நான் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். அந்த பழம் தான் இதோ இங்கு வீட்டிற்கும் புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் என் இதயக்கனி என்று எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசினார் அண்ணா அவர்கள்.